தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்விலே மற்றொரு ஞாயிற்றுக்கிழமையை காணக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கவிருக்கின்ற இறை வேண்டுதல்கள், படைக்கவிருக்கின்ற காணிக்கைகள், பாடவிருக்கின்ற பாடல்கள், படிக்கவிருக்கின்ற திருமறை வாக்கியங்கள், கேட்கவிருக்கின்ற உம்முடைய சத்திய வார்த்தைகள், இவற்றிற்காக நாங்கள் நன்றியறிதலான உள்ளத்தோடு சுவாமி உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடந்த வாரம் முழுமையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்மை தொழுது கொள்ளக்கூடிய உயிரோட்டத்தை எங்கள் உடலுக்குள்ளாக கொடுத்தீர். ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். எந்த விதமான உலகத்தினுடைய சிந்தனைகளும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை மட்டுமே எங்களை ஆட்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டையும் திவ்ய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று 339வது பாமாலையை பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார். மீட்பராம் சிந்தினா மாநீதியோம் சாம்பாதித்தா என் சொந்த நீதி வெறுத்தேன் இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து மனதான், வேரஸ்திபாரம் மனதான். கார்மேகமாவ முகத்தை மறைக்கும் காலமாவரை எப்போதும் போல நம்புவேன் மாறாதவரேன்றேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்திபாரம் மனதான், வேரஸ்திபாரம் மனதான். மரண வெள்ளம் பொங்கினோம் என் மாம்சம் சோந்து ஆஞ்சேன் மீட்பநீதியே ஆனிதானேனாய் மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்திபாரம் மனதான், வேரஸ்திபாரம் மனதான்.
அமைதியாக அமர்ந்த வண்ணமாகவோ முழங்கால் படியிட்டோ நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவிடத்திலே அறிக்கை செய்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாகிரும். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாகிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். அமருவோம். திருமறை பாடம் இப்பொழுது படிக்கப்படும். ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 34 அத்தியாயம் 1-8 வாக்கியங்கள். 2 நாளாகமும் 34 1-8. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிப்பீடங்கள் இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை, வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவருடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜைசாரிகளின் எலும்புகளை அவருடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்பிராயீம், சிமியோனும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரேல் தேசம் எங்குமுள்ள பலிப்பீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேயாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான் என்பதே படிக்கும்படியான பாடம் படித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜபம் செய்வோம். ஜீவாருள்ள ஆவியாரு
எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறை மக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 34வது அத்தியாயம் 1 முதல் 8 வாக்கியங்கள். ஆனால் என்னுடைய அருளுரையானது முழுமையான அதிகாரத்தையுமே சார்ந்த ஒரு அருளுரையாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றேன். இந்த 2 நாளாகம புத்தகமானது எதற்காக எழுதப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், ஒரே கடவுள், ஒரே வழிபாடு, அதுவே உண்மையான வழிபாடு என்பதை தேசத்தை சுற்றி இருக்கின்ற தேசங்களுக்கு தெரிவிக்கவும், யாவே கடவுள் எவ்வாறாக அரசர்களை நியாயம் தீர்க்கிறார் என்பதை விளங்க பண்ணவும், தீமையையே வாழ்க்கையாக கொண்டிருந்த அரசர்களுடைய வாழ்வை வெளிப்படுத்தவும் இந்த 2 நாளாகமும் 1 நாளாகவும் எழுதப்பட்டது. இதை எழுதியவர் யூத பாரம்பரியத்தின்படி எஸ்ரா என்று சொல்லுகிறார்கள். இதை யாருக்காக அவர் எழுதுகின்றார் என்று சொன்னால், சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பெற்று வந்தவர்களுக்கு இதை எழுதுகின்றார். எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 430வது ஆண்டு. எழுதப்பட்டதினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால், சாலமோனுடைய ஆட்சியிலே துவங்கி பாபிலோனிய சிறையிருப்பு வரையிலே இந்த புத்தகங்கள் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது. அதாவது 970 கிறிஸ்துவுக்கு முன், 586 கிறிஸ்துவுக்கு முன், இந்த காலங்களிலே நடைபெற்றவையை இங்கு பதிவு செய்யப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் என்பது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களுக்கு ஒரு சமமான ஒரு புத்தகமாகவும், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களுக்கு இது ஒரு காமெண்ட்ரியாகவும் இது விளங்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த புத்தகங்களிலே ஏற்படுகின்ற மிக முக்கியமான இடங்கள் எருசலேமும் எருசலேமுடைய ஆலயமும். இதில் மிக முக்கியமான பதிவு என்னவென்று சொன்னால், ஒரு முழுமையான ஒரு பதிவு எருசலேம் தேவாலயத்தினுடைய கட்டுமான பணியை குறித்து பதிவு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விழைகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமையை சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள், ரெஃபர்மேஷன் சண்டே என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே ஒரே திருச்சபையாக இயங்கிக் கொண்டிருந்தது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே பங்கு தந்தையாக மார்டின் லூதர் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இவர் ஊழியம் செய்த காலங்களிலே அதற்குள் இருந்த சில விஷயங்கள் மார்டின் லூதருக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக பாவ மன்னிப்பை போப் எப்படி கொடுக்க முடியும், போப் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு சீட்டை விற்பனை செய்தார்கள். இந்த பாவம் செய்திருக்கிறாயா, அதற்கான சீட்டு இவ்வளவு தொகை கொடுத்து நீ வாங்க வேண்டும். இந்த பாவம் செய்திருக்கிறாயா, அதற்கான தொகையை குறித்து இந்த பாவ சீட்டை வாங்க வேண்டும் என்று சொல்லி பாவத்திற்கேற்ற வண்ணமாக பாவ சீட்டுகள் விற்கப்பட்டன. மூன்றாவதாக, இறந்தவர்களுடைய பெயரிலே பாவச்சீட்டு விற்கப்பட்டது.
இப்போ ஒருவேளை நம்முடைய என்னுடைய தகப்பனோ தாய் இறந்து விட்டார்கள், அவர்கள் இந்த பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு சீட்டை தாங்கள் என்று சொல்லி இறந்தவர்கள் பேரிலும் பாவ மன்னிப்பு சீட்டு வழங்கப்பட்டது. நான்காவதாக சிலை வணக்கத்தை மாடின்றுதர் அறவே எறுத்தார். எனவே இப்படியாக 95 குறிப்புகளை அவர் எதிர்த்து மார்டின் லூதர் அவர்கள் அக்டோபர் மாதம் 31 1517 விட்டன்பர்க் என்கின்ற இடத்திலே அவர் ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சில் இரவு 12 சென்று கதவிலே, ஆலய கதவிலே அந்த 95 குறிப்புகளையும் ஆணி அடித்துவிட்டு வந்துவிட்டார். உடனே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர்கள் இவர் திருச்சபைக்கு விரோதமாக, திருச்சபைக்கு ஒழுங்கிற்கு விரோதமாக இவர் செயல்படுகின்றார் என்று சொல்லி அவரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். அனுப்பிவிட்ட மார்டின் லூதர் புரட்சி செய்து வந்ததினாலே, புரொட்டஸ்ட் செய்து வந்ததினாலே புரொட்டஸ்டன்ட் திருச்சபையை அவர் உருவாக்குகின்றார். நம்மெல்லாம் யாருங்க? புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினர். எனவே சீர்திருத்த திருச்சபையின் தந்தை மார்டின் லூதர் அவர்கள் 500 நிறைவாகிவிட்டது. 2017 அனுசரித்தோம். எனவே இந்த நாளை சீர்திருத்த ஞாயிறாக, ரெஃபர்மேஷன் சண்டையாக நாம் இதை அனுசரிக்கின்றோம். அதற்கு ஒத்த ஒரு பகுதியை நான் உங்களிடத்து எடுத்துக் கொள்கின்றேன். இந்த சீர்திருத்த ஞாயிறிலே யோசியாவுடைய சீர்திருத்தம் எவ்வாறாக இருந்தது? மத்தேயு 2 படிக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய எருசலேமுடைய சீர்திருத்தம் எவ்வாறாக இருந்தது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். மார்டின் லூதர் அவர்கள் ரொம்ப அழகாக 5 காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், புரொட்டஸ்டன்ட் சபைக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சோலா கிரேசியா, லாட்டின்ல சோலா கிரேசியா என்று சொன்னால் இறையருளால் மட்டுமே, சோலா ஃபீடே என்று சொன்னால் பற்றுறுதியினால் மட்டுமே அல்லது விசுவாசத்தினால் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சுரா அப்படின்னு சொன்னால் இறை வார்த்தையினால் மட்டுமே, சோலா கிறிஸ்டஸ் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினால், இறை மகனால் மட்டுமே, சோலா டியோ கிறிஸ்டாஸ் அப்படின்னு சொன்ன இறை மகிமையினால் மட்டுமே. இந்த 5 விஷயங்களை மார்டின் லூதர் சொல்லி புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினர் இந்த கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, வேதாகமத்தினாலே, கிறிஸ்துவின் மேலே, கிறிஸ்துவின் மகிமையின் மேலே கட்டப்பட்ட திருச்சபையாக இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த The Father of Reformation is Martin Luther. 16th century அவர் இதை வலியுறுத்தி சொன்னார். Priesthood of all believers, அனைத்து பேரும் ஆசாரியர்களே என்பதையும் வலியுறுத்தினார். அதற்கு பிறகு ஜான் கால்வின், ஜான் நாக்ஸ் அவர்களாம் வந்து அந்த அவர் சொன்ன கருத்தை அவர்களும் ஆணித்தரமாக வலியுறுத்தினார்கள். யோசியா பகுதியை நாம் படித்தோம். யோசியா அரசரான பொழுது அவருக்கு 8 31 யோசியா ஆட்சி செய்கின்றார். 640 690 வரை கிறிஸ்துவுக்கு முன் அவர் யூதாவை ஆட்சி செய்கின்றார். யூதாவிலே 16 அரசராக யோசியா பொறுப்பேற்கின்றார். எனவே யோசியாவுடைய காலத்திலே அவருக்கு முன்னிருந்த அரசர்கள் செய்த எல்லா விதமான தீமைகள், தீய காரியங்கள் இவற்றிலிருந்து யோசியா மக்களை விடுதலையாக்குகின்றார் என்பதுதான் சீர்திருத்தம் என்பதை நாம் உணர வேண்டும். மிக முக்கியமாக நாம் படிக்கின்ற பொழுது 2 வசனத்தை யாராவது சத்தமாக படியுங்கள்.
அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். யோசியா அரசனான உடனேயே ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். எப்படிப்பட்ட தீர்மானம் என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து. இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம். சீர்திருத்தம் என்று சொன்னால் நாம் உடனடியாக எங்கோ சென்று சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியாது. சீர்திருத்தம் நம்முடைய வாழ்விலே முதலாவது ஏற்பட வேண்டும், உங்களுடைய வாழ்விலே முதலாவது ஏற்பட வேண்டும். Reformation must start from our own self. என்னிடத்திலிருந்து நான் சீர்திருத்தத்தை துவங்க வேண்டும், பிறகுதான் படிப்படியாக மற்ற காரியங்களை சீர்திருத்த முடியும். எனவே இந்த தீர்மானம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டுமே செய்வேன் என்கின்ற தீர்மானத்தை யோசியா அரசர் எடுக்கின்றார். இந்த யோசியா தன்னுடைய மூதாதையர் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தார். இரண்டாவது, அவர் நடந்த வழியானது நேராக, சீராக, நேர்த்தியாக, கடவுளுக்கு உகந்ததாக, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக அவர் தன்னுடைய வழிகளிலே மிக மிக ஜாக்கிரதையாக நடந்தார். தீர்மானங்களை எடுக்கின்றவர்கள் அந்த தீர்மானங்களிலே நிலைத்து நிற்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. யோசியா அரசன் நமக்கு அது ஒரு முன்மாதிரியான ஒரு அரசராக இருக்கின்றார். அருமைக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே கர்த்தருக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்வேன் என்ற தீர்மானத்தை எடுங்கள். நம்முடைய பக்திக்குரிய வாழ்விலே மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு தீர்மானம் அதுவாக தான் இருக்க முடியும். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு தீமையானவற்றிலே நீங்கள் விழாமல் இருங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் நன்மையானதை மட்டுமே நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எனவே செம்மையானவற்றை மட்டுமே செய்வேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த ரெஃபர்மேஷன் சண்டேயை நாம் அனுசரிக்கின்ற பொழுது, இந்த சீர்திருத்த ஞாயிறை நாம் அனுசரிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நாம் வெளியிலே செல்ல வேண்டும். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால், ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது கிறிஸ்தவத்திற்கு ஒவ்வாது. நான் உலகத்தையும் நான் பிரியப்படுத்துவேன், நான் கிறிஸ்துவையும் பிரியப்படுத்துவேன் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் தவறான ஒரு ஆன்மீகமாக இருக்கும், அந்த பக்தி தவறான ஒரு பக்தியாக இருக்கும். எனவே இன்றே தீர்மானியுங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டுமே நான் செய்வேன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய பார்வையிலே நான் என் மூதாதையர்கள் காண்பித்த சரியான வழியிலே நான் நடப்பேன். நிறைய வழிகள் இருக்கின்றன, எந்த வழியில் நாம் நடக்கிறோம் அதையும் நாம் தீர்மானிக்க வேண்டும். எல்லா வழியிலும் நாம் நடக்க முடியாது, எல்லாரையும் நான் பிரியப்படுத்த முடியாது, எல்லா நிலைகளிலும் நான் வந்து ஆண்டவரை தான் பிரியப்படுத்த வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. எனவேதான் அன்பிற்குரியோரே, நான் நடக்கின்ற வழி சரியான வழியா, நான் நோக்கி இருக்கின்ற இலக்கு சரியான இலக்கா, என் உள்ளுக்குள் இருக்கின்ற நோக்கம் சரியான நோக்கமாய் இருக்கிறதா, இவை எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும். சீர்திருத்தம் என்றால் உங்களிலே
என்னிலே துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இரண்டாவதாக மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை படிக்க வேண்டாம். இந்த பகுதியிலே முதலாவது டெசிஷன் தீர்மானித்தல், இரண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் தகர்த்தல். எவற்றையெல்லாம் நான் தகர்க்க வேண்டும்? இங்கு யோசியாவினுடைய ஆட்சி காலத்திலே யோசியா அரசராக இருந்த பொழுது, அவர் இளம் வயதாக இருந்த பொழுது, எட்டாம் வருஷத்திலே, அப்ப எட்டாம் வருஷம் என்று சொன்னால் பதினாறு வயது அவருக்கு. பதினாறாவது வயதிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாகால்களின் பலிப்பீடங்களை இடித்தார்கள், அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டினார்கள், விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கினார்கள், எலும்புகளை சுட்டெரித்தார்கள். இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். சுத்திகரித்து விட்டு அனைத்தையும் நொறுக்கி தூளாக்கி விட்டு எருசலேமுக்கு திரும்பினான். மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை. வாழ்விலே தகர்த்தல் மிக மிக அவசியம். யோசியா யோசிக்கின்றார், நம்முடைய உண்மையாக வழிபடுகின்ற யாவே கடவுளை தவிர விக்கிரகங்கள், விக்கிரகங்களுடைய தோப்புக்கள், சிலைகள், இவற்றை எல்லாம் அகற்ற வேண்டும். இவை யூதா தேசத்தினுடைய மக்களுடைய பக்திக்குரிய வாழ்வுக்கு தடையாக இருப்பதினாலும், இந்த யூதா தேசத்தினுடைய மக்கள் இவற்றை வழிபடுவதினாலும் யோசியா தகர்க்க வேண்டியதை தகர்க்கின்றார். இவை எல்லாம் என்னுடைய மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, இவை எல்லாம் என்னுடைய மக்களுடைய பக்திக்கு தடையாக இருக்கிறது, இவை எல்லாம் என்னுடைய மக்களுடைய ஆன்மீக வாழ்வின் பயணத்திற்கு ஒரு மிக தடை கல்லாக இருக்கிறது என்று சொல்லி இடித்தான், தகர்த்தான், சுட்டரித்தான், உடைத்தான், வெட்டி போட்டான் இல்லையா, நொறுக்கினான். எல்லா வார்த்தையும் இதில் வருதுங்க, மூணுலேருந்து ஏழு வரையிலும். தைரியம் தேவை. அப்போ கடவுளுக்கு விரோதமாக இருப்பவற்றை தகர்த்தல் மிக அவசியம். யோசியா இவை இந்த பகுதியில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம்? கடவுளுக்கு விரோதமாக எனக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான அன்காட்லினஸ் ஆர் அன்காட்ஸ், இவற்றை தகர்த்தல் மிக மிக அவசியம். நிறைய நேரங்களில் எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக் கொண்டு நாம் வந்து வழிபடுவோம். நிறைய நேரங்களில் எல்லா குப்பைகளையும் வைத்துக் கொண்டு இயேசுவே இரட்சகர் என்று சொல்லுவோம். அவற்றிற்கு இங்கு இடமில்லை. எனவே தகர்க்க வேண்டியதை தகர்ப்பதற்கு நாம் முயல வேண்டும். எவ்வளவோ குப்பைகள், எல்லாவற்றையும் தலைமையில தூக்கி வச்சுக்க முடியாது. குப்பையார தலைமையில தூக்கி வச்சுக்குவாங்களா? முடியாது. எனவே தகர்க்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையூறாக, தடையாக, ஒரு பாரமாக இருக்கக்கூடியவற்றை தகர்த்தல் அவசியம். பெருமை தகர்க்கப்பட வேண்டும், பொறாமை தகர்க்கப்பட வேண்டும், இச்சை தகர்க்கப்பட வேண்டும், புறங்கூறுதல் தகர்க்கப்பட வேண்டும், பலரை பற்றி அவதூறு பரப்புதல் தகர்க்கப்பட வேண்டும். கடவுளுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் தகர்க்கப்பட வேண்டும். தகர்த்தல் வாழ்க்கையில் அவசியம். சீர்திருத்தத்தை பற்றி மட்டும் பேசினால் போதாது, கேட்டால் போதாது. சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் இருக்கின்ற குப்பையை நான் வெளியிலே போட வேண்டும். கிறிஸ்து மட்டுமே என்னில் வாழ வேண்டும். இதுதான் பவுலடிகளாருடைய பெரிய சித்தாந்தமாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவே ஆண்டவர், வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் வாழுவேன், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் மரிப்பேன் என்ற வைராக்கியத்தோடு
கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அடித்து உதைத்து சிறைபிடித்து சென்ற சவுல், பவுல் என்ற ஒரு நிலையிலே அவர் தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கின்றவராக. ஏனென்றால் சவுலாக இருந்த பொழுது குப்பைகள் அதிகமாக இருந்தன, ஆனால் ஆண்டவரினால் சந்திக்கப்பட்டு ஒரு புதிய பயணத்தை பவுல் என்று துவங்குகின்ற பொழுது அந்த குப்பையை பவுல் தனக்குள் ஏற்றிக்கொள்ளவில்லை, தகர்த்து போட்டான். அன்பிற்குரியோரே, நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எனக்குள் இருக்கின்ற குப்பை என்ன? இந்த குப்பைகள் கடவுளுக்கு விரோதமாக, கடவுளை வழிபடுவதற்கு தடையாக இருப்பதினாலே இந்த குப்பைகளை நான் தகர்த்தல் மிக மிக அவசியம். எனவே இரண்டாவது காரியம், டிஸ்ட்ரக்ஷன், தகர்த்தல் வாழ்விலே அவசியம். மூன்றாவதாக, 8-13 வரை பார்க்கின்ற பொழுது, யோசியா அரசர் பழுதாகி இருந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பிக்கின்றார். ஏன் என்று சொன்னால், ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழமைவு இல்லை, ஆலயத்திலே வழிபடக்கூடிய ஒரு சூழமைவு இல்லை. எனவே அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு, முதலாவது தீர்மானம், இரண்டாவது தகர்த்தல் இல்லை சுத்திகரித்தல், அதற்கப்புறம் அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18 வருஷத்திலே, 8-18 என்ன வயசாச்சு அவருக்கு? 26. எனவே ராஜ்யபாரத்தின் 18 வருஷத்திலே அவர் என்ன பண்றாருங்க, தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி டிட்டர்மினேஷன். மூன்றாவது காரியம், உறுதியாக இந்த கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க துவங்குகின்றார். அன்பிற்குரியோரே, யோசியா அரசன் எடுத்த தீர்மானங்கள், தகர்த்த தகாத காரியங்கள், பிறகு அவருடைய எண்ணங்கள் எங்கே போது? ஆலயத்தின் மீது விழுகின்றன. எனவே இந்த ஆலயத்தின் மீது அவர் பார்வை விழுந்த பொழுது ரொம்ப தெளிவா எல்லோரும் அதனதன் வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வைத்திருந்த பணத்தை அவங்க எடுத்து ஒப்புவிக்கின்றார். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் வந்து, வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்பிராமிலும் இஸ்ரேலில் மீதியானவர் எல்லாரிலும் கையிலும் யூதா பென்யமின் எங்கும் சேர்த்து எஸ்ரேமிக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து கலெக்ட் பண்றாங்க. அதை அந்த ஆலயத்திற்காக யோசியா கொடுக்கிறார். வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்பு காரணவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தின் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். இதே ஆலயத்திலே, பழுது பார்த்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே, 35:2-4 படிக்கின்ற பொழுது, சாலமன் தீர்க்கதரிசி காலங்களிலே கொண்டாடப்பட்ட பாஸ்கா பண்டிகையை காட்டிலும் யோசியா அரசன் காலத்திலே கொண்டாடப்பட்ட பாஸ்கா பண்டிகை சிறப்பாக இருந்தது, புதிய ஆலயத்தில் இருந்தது. அதான் சிறப்பு. ஏனென்றால் அவருக்கு இருந்த உறுதிப்பாடு, ஃபோக்கஸ்ட், இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு ஆட்சி செய்த யோசியா. அன்பிற்குரிய திருச்சபையே, நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால், டிட்டர்மினேஷன் மிக மிக அவசியம். பாதியிலேயே நாம் விட்டுவிட்டு போவோம் என்று சொன்னால் அது இயலாமையை காண்பிக்கக்கூடிய ஒன்று. எனவே இவர் எடுக்கின்ற முடிவு, தகர்த்தல், உறுதிபடல், எல்லாமே சிறப்பாக இருந்ததை பார்க்கின்றோம். கடைசியாக 30-32, ஒப்படைத்தல்.
dedication, decision, destruction, determination, dedication. தீர்மானித்தல், தகர்த்தல், உறுதிபடல், ஒப்படைத்தல். உங்க ஸ்கிரீன்ல அது வந்துகிட்டு இருக்கும். அப்ப இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இவங்க ஆலயத்தை பழுது பார்க்கும் பொழுது சட்ட புத்தகம் கையில கிடக்குதுங்க. மோசையுடைய சட்ட புத்தகம் கையிலே கிடைக்கிறது. அங்கே படிக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது இல்கியா சம்பிரதி ஆகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். 15 வசனம். யோசியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த புத்தகத்தை படித்தவுடன், ஐயோ கடவுளுடைய கோபம் நம் மீது, தேசத்தின் மீது, என் மீது வந்துவிட்டதே என்று தன்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு புலம்புகிறதை பார்க்கிறோம். பிறகு மக்களுக்கு சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். எனவேதான் அந்த பகுதியை படிக்கின்ற பொழுது 30 வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். எல்லாரையும் ஆண்டவர் பக்கம் திருப்பிய யோசியா அனைவருடைய வாழ்வையும் ஆண்டவருக்கு ஒப்படைக்க செய்த யோசியா. நிறைய ராஜாக்கள் தீமையை தான் செஞ்சாங்க. நிறைய ராஜாக்கள் கடவுளுக்கு விரோதமாக தான் செயல்பட்டார்கள். ஒரு சிலரை தவிர யோசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டுமே செய்தார். கடைசி வசனம் படிக்கும் பொழுது கூட, அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. யோசியாவின் நிமித்தமாக அந்த தேசம் பேக்ஸ்லைட் ஆகலைங்க. விசுவாசத்திலே பின்வாங்கவில்லை. சிலைகளையும் பலிகளையும் தோப்புகளையும் வணங்கி பலி செலுத்தி கொண்டிருந்த மக்கள் யோசியாவுடைய ஒப்படைப்பை பார்த்து, நியாயப்பிரமாண புத்தகத்திலே படிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு, அனைவரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அதற்கு காரணம் யோசியா அரசன். சீர்திருத்தம் என்று சொன்னால் இதுதான். மத்தையில் பார்க்குற இயேசுசாமி சாட்டை எடுத்து அடிக்கிறார் எல்லாரையும், வெளியில் போங்க, என்னுடைய வீடை வந்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, கல்வர் குகையாக்கி விடாதீர்கள். அது ஒரு சீர்திருத்தம். எனவே அன்பிற்குரியோரே, சீர்திருத்தம் என்பது மிக மிக அவசியம். தீர்மானிக்க வேண்டும், தகர்க்க வேண்டியதை தகர்க்க வேண்டும், உறுதியோடு செயல்பட வேண்டும், நம் வாழ்வை ஒப்படைக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்வை ஒப்படைக்க செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு நேராக உகந்ததாக இருக்க வேண்டும். எனவே இந்த சீர்திருத்த ஞாயிறிலே, ஆண்டவரே என்னை நான் சீர்படுத்த வேண்டும், ஆண்டவரே என் வழியாக என் குடும்பத்தை நான் சீர்படுத்த வேண்டும், ஆண்டவரே என் குடும்பத்தின் வழியாக நான் சபையை சீர்படுத்த வேண்டும், ஆண்டவரே என் சபையின் வழியாக நான் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் பதித்தவர்களாக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் தாமே யோசியாவை போல நமக்கு ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து பல பேரை ஆண்டவருக்கு நேராக திருப்ப நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலும் கூட நல்ல தீர்மானங்களை எடுத்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவற்றை மட்டும் செய்ய நீர் கிருபை செய்யும். கடவுளுக்கு எதிர்மறையாக விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் ஆண்டவரே தகர்க்கக்கூடியவர்களாக, ஆண்டவரே எங்கள் விசுவாச பயணத்திலே உறுதிபாடோடு நாங்கள் பயணிக்கக்கூடியவர்களாக, எங்கள் வாழ்க்கையை முழுமையுமாக ஒப்படைத்து அதன் வழியாக பல பேரை ஆண்டவரை உம் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். யோசியாவுடைய ஆட்சியின் காலத்தில் நடைபெற்ற நல்லவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்விலும் கூட ஆண்டவரே சீர்திருத்தத்தின் ஆண்டவரே நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக,
சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க நிற்கிருபை செய்யும், ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய மாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமராய் திருப்பித்து பிறந்தார், பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மரித்தோர்த்தி எழுந்தளினார், பரமணத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாசத்து வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து உயிரில்லோரையும் மரித்தோர் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன், பொதுவாயிருக்க சபையும் பஸ்தவாடி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். அமரவும். சபைக்கான அறிவிப்புகள். காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது நம்முடைய சென்னை பேராயத்திலிருந்து நமக்கு வந்திருக்கின்ற இந்த மிஷன் ஃபெஸ்டிவலுக்கான காணிக்கை உரைகளை வரிசையாக நீங்கள் வந்து எடுத்து செல்லும்படியாக அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன். பேராயத்திலே பல ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருவதினாலே ஊழியங்களை தாங்க வேண்டியது நமது கடமையாயிருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் நம்முடைய தாய் திருச்சபை, நம்முடைய தாய் பேராயம். எனவே உதாரத்துவமாக நீங்கள் காணிக்கையை செலுத்தி இதன் வழியாக ஊழியங்களை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத ஊதியம் பெறுகிறவர்கள், பென்ஷன் பெறுகிறவர்கள், யார் வேண்டுமானால் இந்த கவரை முன்னே வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களால் இயன்ற காணிக்கைகளை முழு மனதோடு படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி, அந்த நாள் துவங்கி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 2 வழிபாடு மட்டும் நடைபெறும். முதலாவது வழிபாடு எப்போதும் போல 7 மணிக்கு நடைபெறும். 2வது வழிபாடு 8:30 மணிக்கு நடைபெறும். 7 மணிக்கு முதல் வழிபாடு, 8:30 மணிக்கு சரியாக 2ஆம் வழிபாடு. 1ஆம் சந்தா எண்ணிலிருந்து 125 சந்தா எண் வரை 7 மணி வழிபாட்டிலே கலந்து கொள்ளலாம். 126 துவங்கி 225 அதற்கு மேல் இருக்கின்ற சந்தா உரைகள் வைத்திருக்கிறோம். 8:30 மணிக்கு வரலாம். இது வந்து கட்டாயம் அல்ல, ஆனால் இந்த ஒழுங்கினை நாம் கடைபிடிப்போமே என்று சொன்னால் அது நமக்கு நன்மை பயக்கும். கூட்டத்தை கொஞ்சம் அப்படி நம்ம பிரித்து வழிபாடை நடத்துகின்ற பொழுது இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவதற்கு லகுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி வழிபாட்டிற்கு பிறகு வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். பெற்றோர் தங்கள் வாலிப பிள்ளைகளை அந்த கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவுசெய்து பிள்ளைங்களை அனுப்புங்க. பிள்ளைங்க வந்து நல்ல பைபிள் ஸ்டடீஸை மிஸ் பண்ணக்கூடாது. எனவே அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 35 வயதிற்குட்பட்டவர்கள், 35 வயது உடையவர்கள் வாலிபர் ஐக்கிய சங்கத்திலே பங்கு பெறலாம். வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வாலிபர் ஐக்கிய சங்கம் நடைபெறும். இந்த லாக்டவுன் பீரியடாக இருப்பதினால முழு தளர்வு வந்துவிட்டால் பிறகு 2 ஞாயிற்றுக்கிழமை, மாதத்திற்கு 2 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதையும் தெரிவிக்கின்றோம். திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நாளை காணுகின்ற உமது அடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இவர்களை ஆசீர்வதியும், இப்படி பல பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் வாழ்க்கையிலே காணவும் சாட்சியாக வாழும் நிற்கிறவை செய்யும். சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுத்து மனமகிழ்ச்சியோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நிற்கிருபை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக
கீர்த்தனை 108 நாம் சேர்ந்து பாடுவோம். விசுவாசியின் காதில் பட என்ற பாடலை பாடுகின்ற பொழுது சந்தா உரைகள், பொது காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் கவர்ஸ் ஆயர் அவர்கள் முன்னே நிற்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை முதலாவது பெண்கள் முதலாவது வந்து படைக்கவும், அதற்கு பிறகு ஆண்கள் வந்து படைக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். வாழ்வின் கடவுளே, வாழ்வை அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றவரே, ஒவ்வொரு நாளும் சுவாமி வாழ்வை கொண்டாடுகின்ற ஒரு சமூகமாக முன் நிறுத்தியிருக்கின்றவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். சுவாமி, சீர்திருத்த ஞாயிறிலே நாங்கள் எவ்வாறாக சீர்திருத்தப்பட வேண்டும், நாங்கள் எவ்வாறாக சமூகத்தையும் திருச்சபையையும் சீர்திருத்த வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக யோசியாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மாற்றங்கள் வழியாக எங்களோடு பேசினமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்விலே சுவாமி நல்ல தீர்மானங்களை நாங்கள் எடுக்கக்கூடியவர்களாக,
எங்களுக்குள் இருக்கின்ற குப்பைகளை நாங்கள் தகர்க்க வேண்டியவர்களாக, ஆண்டவரே நாங்கள் சீர்திருத்தத்தில் உறுதிபட நிற்கக்கூடியவர்களாக, எங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்க்கை உம்மிடம் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்க நிற்கிருபை செய்யும். இப்பொழுதும் உலகத்திற்குள் நாங்கள் கடந்து செல்லுகின்றோம், உம்முடைய இறையருள் எங்களோடு இருக்கும்படியாக மன்றாடுகின்றோம், இறை வார்த்தை எங்களை தாங்கும்படியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்முடைய இறை கிருபை எங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சுவாமி எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அனைத்து பேருக்கும் நல்ல சுகமிலன் ஜீவனை தாரும். ஆண்டவரே முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே யாரும் ஆண்டவரே பலவீனப்படாதபடிக்கு, சுகவீனப்படாதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் வைத்து காத்தருளும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அனைத்து பேரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிதா, குமாரின் பரிசுத்த ஆவியாகிய திரியேகர்களின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென, ஆமென. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென். தோத்திரம்.